ஹாய், ஹலோ, வெல்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இந்த கொரோனா பேண்டமிக் பீரியடில் எல்லோரும் இந்த சேஃபாக வரீங்க. இன்றைக்கி நம்மளுடைய ரிவ்யூ வித் ரியா செஷனில் நம்ம பார்க்க போகிற ரிவ்யூ 1+9 Pro. வாங்க ரிவ்யூக்குள்ளே போகலாம். முதலாவது வந்துட்டு நம்ம இதோடைய டைமென்ஷனை பற்றி பார்த்தோம்னு சொன்னால், இது வந்து 16.32 சென்டிமீட்டர்ஸ் ஹைட் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 7.36 சென்டிமீட்டர் விட்த் கொடுத்துருக்குறாங்க. இது மொத்தமாக பார்க்கும்போது ஒரு கை கொஞ்சம் பெரிய சைஸான மொபைலாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் 0.87 சென்டிமீட்டர் திக்னஸ் கொடுத்துருக்காங்க. ஒரு லைட் வெயிட்டான மொபைலாக தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் வெயிட்டோட பார்த்து சொன்னால் 197 கிராம்ஸ் இதோடய வெயிட் கொடுத்துருக்காங்க. டோட்டலாக இதோட டைமென்ஷன்ஸை பொறுத்து பார்க்கும்போது, இப்போது உள்ள ஒன் ப்ளஸோடைய டாப்பஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் இது ஒரு நல்ல லுக்கிங், குட் லுக்கிங் ஃபோனாக தான் இருக்குது. இதோட டிசைனை பார்த்தீங்கன்னு சொன்னால், ஒரு எட் ஸ்க்ரீன் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. வித் பஞ்ச் ஹோல் கேமரா கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் பேக் கேமராஸ் வந்து வெர்டிக்கல் வியூவில் கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் ஒரு கிளாஸி ஃபினிஷில் கொடுத்துருக்காங்க. இந்த கிளாஸி ஃபினிஷ்னால் என்னென்னா, நம்ம அதை ஃபோனை ஹேண்டில் பண்ணும்போது பேக்கில் வந்து நம்மளோட ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் மார்க் அதில் பதியுது. ஸோ அது ஒரு சின்ன டிஸ்அட்வான்டேஜாக இருக்குது. மற்றபடி இதோடைய லுக் வைஸ் பார்க்கும்போது, இதோடய டிசைன் வைஸ் ரொம்பவே அழகாக கொடுத்துருக்குறாங்க. கையில் நம்ம மொபைல் கேரி பண்ணும்போது கூட ரொம்ப ஒரு ஃப்ரீயாண்ட ஒரு ப்ரீமியம் லுக் நமக்கு கொடுக்குது. அடுத்ததாக பார்த்தோன்னு சொன்னால், நம்ம இதோடைய டிஸ்பிளே குவாலிட்டி, டிஸ்பிளேயை பார்க்கும்போது 6.7 இன்ச்சஸ் LED டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இது உண்மையிலே ஒரு பிக்கஸ்ட் டிஸ்பிளே தான் சொல்லணும். ஏன்னா இப்போ வரக்கூடிய எல்லா ஃப்ளாக்ஷிப் ஃபோன்லேயுமே பிக்கஸ்ட் டிஸ்பிளே கொடுத்துட்ருக்குறாங்க. அதே மாதிரி ஒன் ப்ளஸ் இப்போ இறக்கிருக்கக்கூடிய 1+9 Pro அதோடைய டாப்பஸ்ட் ஃப்ளாக்ஷிப் ஃபோனில் கூட பிக்கஸ்ட் டிஸ்பிளே கொடுத்துருக்குறாங்க. இதோடைய பிக்சல் பார்த்தீங்கன்னு சொன்னால், 3216x1440 5.25 PPI கொடுத்துருக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் 120Hz ஸ்மூத்தஸ்ட் ஒரு டிஸ்பிளே கொடுத்துருக்காங்க. ரிஃப்ரெஷிங் ரேட் வந்து 120Hz கொடுத்துருக்காங்க. அது உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குது. கம்பேரிங் டு S21 Ultra, S21 Ultraவில் அந்த 120Hz ஸ்மூத்தஸ்ட் டிஸ்பிளே வந்து அந்த ரிஃப்ரெஷிங் ரேட் வந்து எப்படி இருந்துச்சோ அதை விட இதில் வந்து இன்னுமே ஸ்மூத்தாக இருக்குது. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும், அந்த ஆப்ஸோடைய மூமெண்ட் பார்க்கும்போதே தெரியும் உங்களுக்கு அவ்வளோ தூரம் ஸ்மூத்தாக கொடுத்துருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து கொரில்லா கிளாஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபோன் கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். ஆனாலும் நம்ம இதோடய ப்ரொடெக்ஷன்லாம் போட்டு தான் யூஸ் பண்ணணும். மேபி என்னென்ன ஆகலாம். அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து மோஷன் ஸ்டெபிலிட்டி சென்சார் கொடுத்துருக்காங்க. இந்த டிஸ்பிளேனால் நம்ம ஒரு வீடியோ பார்க்குறோம், இல்லை ஒரு மூவி பார்க்குறோன்னு சொன்னால் அதை நம்ம ஒரு ஸ்டாண்டில் மாட்டி பார்க்கும்போது கூட ஒரு மோஷன் ஸ்டெபிலிட்டி இருக்குது. மற்ற மொபைலில் கம்பேர் பண்ணுறதை விட இந்த மொபைலில் பார்க்கும்போது அது ஒரு தனியாட்டு எடுத்து காமிக்குது. அந்த மாதிரி பார்க்கும்போது டிஸ்பிளே வைஸ் பார்க்கும்போது இது ஒரு பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ரொம்ப ஒரு பெஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க. ஒரு நல்ல ஒரு அப்கிரேட். போன வருஷம் லான்ச் பண்ண 1+8 Pro விட இது ஒரு நல்லாவே ஒரு சூப்பர் அப்கிரேட் தான் சொல்லலாம். அதுக்கப்புறம் இதோடைய ஓஎஸ் பார்க்கும்போது ஆக்சிஜன் ஓஎஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஒன் ப்ளஸ் அவங்களுடைய ஆண்ட்ராய்ட் ஸ்டாக் ஓஎஸ் ஆக்சிஜன் ஓஎஸ் அதுதான் இதுலேயும் கொடுத்துருக்காங்க. பட் ஸ்மூத்தாக இருக்குது. அந்த 120Hz டிஸ்பிளேனால் இது கொஞ்சம் இந்த ஓஎஸ் யூஸ் பண்ணுறதுக்கு கொஞ்சமே ரொம்ப ஸ்மூத்தாக இருக்குது. நம்ம இப்போது இதோடைய ரேம் அண்ட் ரோம் செக்ஷனை பார்த்தோன்னு சொன்னால், இது மொத்தமாக 2 வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க. அதாவது ஒன்று 8GB ரேம் அண்ட் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட ஒரு வேரியண்ட்டும், 12GB RAM அண்ட் 256GB இன்டர்னல் ஸ்டோரேஜோட இன்னொரு வேரியண்ட்டு லான்ச் பண்ணியிருக்காங்க. அண்ட் இதோட ப்ராசஸர் பார்த்தோன்னு சொன்னால், ஸ்னாப் ட்ராகனுடைய டாப்பஸ்ட் ப்ராசஸர் 888 ப்ராசஸர் தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. வித் 5G சப்போர்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. இன்றைய நாள் வரைக்கும் ஸ்னாப் ட்ராகனுடைய டாப்பஸ்ட் ப்ராசஸர் 888 ப்ராசஸர் தான் இருக்குது. அந்த ப்ராசஸர் தான் இந்த மொபைல்லையும் அவங்க கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோடைய பேட்ரி கெப்பாசிட்டி பார்த்தோன்னு சொன்னால், 4500 mAh பேட்டரியோட கொடுத்துருக்காங்க. இந்த பேட்டரி உண்மையிலேயே ஒரு டீசெண்டான பேட்டரின்னு தான் சொல்லணும். ஏன்னா என்னோடய யூசேஜுக்கு வந்து 1.5 டேஸ்க்கு மேலே தாக்கு பிடிக்குது. அதாவது ஹாஃப் டே இல்லை, 1 டே கிட்டே தாக்கு பிடிக்குது. அதனால் பிரச்சனை இல்லை. அது ஒரு உண்மையிலேயே ஒரு டீசெண்டான பேட்டரி கெப்பாசிட்டி தான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த பேட்டரி சம்மந்தமாக வரும்போது இதோடைய பெஸ்ட் ஃபீச்சர்ஸ், எனக்கு ரொம்பவே ரொம்ப 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 சாட்டிஸ்ஃபை ஆன ஃபீச்சர்ஸ் என்ன சொல்ல போனால், சார்ஜிங். இதோடைய சார்ஜிங் வந்து உண்மையிலேயே ரொம்ப அருமையாக இருக்குது. அதாவது எந்த அளவுக்குன்னு சொல்ல போனால், 65 வாட்ஸ் ராப் சார்ஜர் இதுக்கு வந்து சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அந்த பாக்ஸ் கூட இன்க்ளூடாகி வருது. அந்த 65 வாட்ஸ் ராப் சார்ஜர் மூலமாக நம்ம இந்த மொபைலில் சார்ஜ் பண்ணும்போது மினிமம் ஒரு 45 மினிட்ஸ் மேக்ஸிமம் ஒரு 45 மினிட்ஸில் இந்த மொபைல் 0 to 100 ஃபுல் சார்ஜ் ஆயிடுது.
அதாவது அதர் மாடல்ஸில் பார்க்கும்போது, வேறு பிராண்டில் உள்ள மாடல் மொபைலில் பார்க்கும்போது அவங்களும் ஃபாஸ்ட் சார்ஜர் கொடுக்குறாங்க. ஆனால் ஒரு மைனஸ் என்னென்னா, ஒரு நியர்லி ஒரு 65-70% வரைக்கும் தான் ஃபாஸ்ட் சார்ஜர் ஏறும். அதுக்கப்புறம் பேலன்ஸ் உள்ள 30% ஸ்லோவாக தான் சார்ஜ் ஏறும். பட் இந்த மொபைலில் 0-45 minutes 0-100% சார்ஜ் இந்த மொபைலால் அக்யூர் பண்ண முடியுது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு ஒயர்லெஸ் சார்ஜர் சப்போர்ட்டும் கொடுத்துருக்காங்க. 50 watts, அதாவது பிராப் சார்ஜர் 65 watts, ஒயர்லெஸ் சார்ஜர் வந்து 50 watts சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதுவும் கூட ஒரு நல்ல ஃபீச்சர்னு சொல்லணும். ஏன்னா சாம்சங்கில் லான்ச் பண்ண S21 Ultra கூட 45 watts 30 watts அவங்க தான் கொடுத்துருந்தாங்க. பட் இதில் 50 watts கிட்ட கொடுத்துருக்காங்க. இது வந்து உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் தான் சொல்லணும். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோடைய ஆடியோ குவாலிட்டி உண்மையிலேயே ஒரு பெஸ்ட் ஆடியோ குவாலிட்டி தான் சொல்லணும். எக்ஸ்பெஷலி ஃபார் கேமர்ஸ், கேமர்ஸுக்கு இது ஒரு ரொம்பவே ஒரு பெஸ்ட்டு தான் சொல்லணும். ஏன்னா இதில் வந்து டுவல் ஸ்டீரியோ ஸ்பீக்கர்ஸ் வித் நாய்ஸ் கேன்சலேஷன் சப்போர்ட் கொடுத்துருக்காங்க. அதாவது எந்த ஒரு நாய்ஸுமே இது வந்து கேப்சர் பண்ணாமல் ஒரு உண்மையிலே ஒரு அழகான ஒரு அருமையான ஒரு குவாலிட்டியை இது வந்து நமக்கு தருது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதோட டால்பி ஆட்டம் சப்போர்ட் இருக்கிறதுனால உண்மையிலே இது ஒரு பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் இருக்குது. கேமர்ஸ் எக்ஸ்பெஷலி ஸ்பெஷலாக சொல்லணும்னா கேமர்ஸுக்கு இது ஒரு நல்ல ஃப்ளாக்ஷிப் ஃபோனாக தான் இருக்குது. பட் ஆசஸோடைய ROG ஃபோன் கம்பேர் பண்ணும்போது அது வந்து ஸ்பெஷலி மேட் ஃபார் கேமர்ஸ், ஃபோன் கேமிங் ஃபோன் தான் மேட் பண்ணாங்க. அதுக்கு ஈக்குவலாக இல்லாட்டாலும் பட் இது மற்ற ஃபோன் எல்லாத்துக்குமே ஒரு டஃப் கொடுக்கக்கூடிய வகையில் இந்த ஃபோனில் வந்து ஆடியோ குவாலிட்டியும் கொடுத்துருக்காங்க. ஓகே, நான் இப்போ இதோடைய கேமராவுடைய ஸ்பெக்ஸ் பார்த்தோன்னு சொன்னால் இது கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்க வேண்டியது இருக்குது. ஸோ நான் இப்போதைக்கு இதோட மேலோட்டமாக சொல்லிட்டு போகிறேன். இதோட டீட்டெயில் ரிவ்யூ நான் இன்னொரு வீடியோவில் நான் உங்களை அப்லோட் பண்ணுறேன். ஏன்னு சொன்னால் இந்த ஒன் ப்ளஸ் இந்த மொபைல் லான்ச் பண்ணும்போது கேமராவை ரொம்ப பெருசாக சொன்னாங்க. அப்படி என்னெல்லாம் இருக்குன்னு சொல்லி இட்லாம் உங்களுக்கு சொல்லணும் இல்லையா, அதுக்காக இன்னொரு வீடியோ அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு டீட்டெயில் மேலோட்டம் பண்ண சொன்னால் இதோட மெயின் கேமரா 48 megapixel கொடுத்துருக்காங்க. அது F1.8 நம்மளால் கேப்சர் பண்ண முடியுது, சரிங்களா. இதோடைய அதுக்கு அடுத்த இன்னொரு கேமரா கொடுத்துருக்காங்க, அதுதான் இந்த டெலிஃபோட்டோ இந்த ஒய்டு அல்ட்ரா ஒய்ட் ஆங்கிள் கேமரா. அந்த அல்ட்ரா ஒய்ட் ஆங்கிள் கேமரா வந்து 50 megapixel கொடுத்துருக்காங்க. அது F2.2 வரைக்கும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியுது. இதில் எனக்கு ஒரு சின்ன மைனஸ் என்ன தோணுதுன்னா, அல்ட்ரா ஒய்டுக்கு 50 megapixel கொடுத்துட்டு மெயின் கேமராவுக்கு 48 தான் கொடுத்துருக்காங்க. அவங்க அப்படியே கொஞ்சம் ஸ்வைப் பண்ணி கொடுத்துருக்கலாம். ஏன்னா அல்ட்ரா ஒய்ட் அதிகமான மக்கள் யூஸ் பண்ண மாட்டாங்க, மெயின் கேமரா தான் நார்மலான மக்கள் எல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. இது ஒரு விஷயமா இருக்குது. அடுத்த பார்த்தோன்னு சொன்னால் டெலிஃபோட்டோ கேமரா கொடுத்துருக்காங்க. அதாவது இந்த டெலிஃபோட்டோ கேமரா எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னு சொல்லி பாதி பேர் தெரியாது. ஓகே, அது என்னென்னா அதை வந்து 8 megapixel உண்டான கேமரா கொடுத்துருக்காங்க. அது F2.4 வரைக்கும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அதாவது டெலிஃபோட்டோ கேமரா. அடுத்த பார்த்தோன்னு சொன்னால் புதுசாக ஒரு கேமரா இன்ட்ரோல் பண்ணுறோன்னு சொல்லிட்டு மோனோக்ரோம் கேமரா அப்படின்னு சொல்லி ஒன் ப்ளஸ் இந்த தடவை லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அது என்ன கேமரான்னு சொல்லி அவங்களும் மென்ஷன் பண்ணலை, நமக்கும் அவ்வளோ தெரியல. பட் அதை பற்றி டீட்டெயிலான ரிவ்யூ பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன். அந்த மோனோக்ரோம் கேமரா 2 megapixel கொண்டான கேமரா. ஓகே, அது என்னன்னு சொல்லி நான் டீட்டெயிலாக வந்து இன்னொரு பார்ட்டில் போடுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து டுவல் LED ஃப்ளாஷ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாஷ் பவர் ஓஹோ ஆகான்னு சொல்ல முடியாது, பரவாயில்ல, பரவாயில்லாமல் இருக்குது, சரிங்களா. மற்ற ரொம்ப மொக்கைன்னு சொல்ல முடியாது, ரொம்ப சூப்பர் அப்படின்னு சொல்ல முடியாது. ஓகே, பரவாயில்லாமல் இருக்குது. அடுத்ததாக பார்த்து வச்சுன்னா ஃப்ரண்ட் கேமரா. இந்த ஃப்ரண்ட் கேமரா பஞ்ச் ஹோல் கேமரா வந்து இன்னும் கொஞ்சம் பெட்டராக பண்ணியிருக்கலாம். ஏன்னா அவங்க கேமரா பற்றி பெருசாக பேசுனதுனால பெட்டராக பண்ணியிருக்கலாம். 16 megapixel கொண்டான கேமரா தான் அவங்க லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அதுவும் சோனி சென்சார் தான். அதுவும் வந்து F2.4 நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். இதில் ஒரு நோட் பண்ண வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னால், ஒன் ப்ளஸ் இந்த தடவை அவங்க சொல்லும்போது இந்த தடவை அவங்க ஹசன் பிளேடுங்கிற கேமரா கம்பெனியோட கோட் ஆட் பண்ணி போட்டிருக்கோன்னு சொன்னாங்க. பட் இதில் யூஸ் பண்ணுற சென்சார்லேருந்து எல்லாமே சோனி சென்சராக தான் இருக்குது. அது எந்த விதத்தில் அவங்க சொல்கிறாங்க தெரியல. ஓகே, ஆனால் கேமராஸ் பார்க்கும்போது நல்லாயிருக்கு, ரொம்ப குறை சொல்கிற மாதிரி இல்லை. ஓகே, ஒரு டீசெண்டான குவாலிட்டி நமக்கு கிடைக்குது. அண்ட் அதுக்கப்புறம் இதோடைய வீடியோ குவாலிட்டி பற்றி பார்த்தோன்னு சொன்னால், இதில் வந்து நம்மளால் 8K வீடியோ நம்மளால் எடுக்க முடியும். 30 frames per second நம்மளால் எடுக்க முடியும், சரிங்களா. 30 frames தான் எடுக்க முடியுமா, அதுக்கு மேலே எடுக்க முடியாது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்கலாம். இதில் ஒன் ப்ளஸ் நம்மளுக்கு அப்படிப்பட்ட ஆப்ஷன் வைக்கலை. இது நமக்கு 30 மேலே எடுக்கணும் அப்படின்னு சொன்னால் 4K ரெசல்யூஷன் எடுத்துக்கலாம். 4K 30 வரைக்கும் எடுத்துக்கலாம், 60 எடுத்துக்கலாம், 120 FPS வரைக்கும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அடுத்த பார்த்தோன்னு சொன்னால் 1080லேயும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அதான் அதுவும் 30 FPS, 60 FPS, 120 வரைக்கும் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அடுத்ததான் ஸ்லோ மோஷன் பார்க்கும்போது அதே தான், அதுலேயும் ஒரு சின்ன ஆப் வச்சுருக்காங்க. என்னென்னு சொல்லும்போது ஸ்லோ மோஷனில் 1080 240 frames per second நம்மளால் எடுக்க முடியும். என்ன 240 தானா, நிறைய மொபைலில் வந்து 480 வரைக்கும் வந்துருச்சு, இதில் இன்னும் இல்லையான்னு கேட்கும்போது அதெல்லாம் சின்ன ஒரு டிஸ்அட்வான்டேஜ் இருக்குமான்னு தோணுது. சின்ன ஒரு ஆப் வச்சுருக்காங்க.
என்னன்னு சொன்னால் 480 இருக்குது, பட் 1080ல் இல்லை. 1080ல் இல்லாமல் 720 பிக்சலில் கொடுத்துருக்காங்க. 720 பிக்சலில் நம்மளால் 480 ஃப்ரேம்ஸ் பர் செகண்ட் நம்மளால் கேப்சர் பண்ண முடியும். அண்ட் அதுக்கப்புறம் பார்த்தோம்னா டைம் லாப்ஸ் வீடியோவும் இருக்குது, வீடியோ எடிட்டிங் இருக்குது, எடிட்டர் எல்லாமே கொடுக்காங்க. வீடியோ எடிட்டிங்லாம் ஓகே, டீசன்ட் குவாலிட்டியாக தான் இருக்குது, நமக்கு தேவைப்பட்டால் எடிட் பண்ணிக்கலாம். மேக்ஸிமம் யாருக்கும் எடிட் தேவைப்படாது, ஓகே விடுங்க. ஓகே அடுத்த பார்த்தோன்னு சொன்னால் அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, மேக்ஸிமம் எல்லாம் சொல்லிட்டேன். அடுத்த பர்சன் இதோடைய அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் பிரிச்சிருக்கேன். அட்வான்டேஜஸ் டிஸ்அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லும்போது என்னை பொறுத்த வரைக்கும் இந்த மொபைல் யூஸ் பண்ணும்போது அட்வான்டேஜஸ் அதிகமாக தான் இருக்குது. டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லும்போது ஏன் கெப்பாசிட்டி யூஸ் பண்ணும்போது எனக்கு பெரிய ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி தெரில, ஆனால் தெரிஞ்ச வரைக்கும் நான் சொல்கிறேன். அட்வான்டேஜ் பார்க்கும்போது உடைய கேமரா நல்ல டீசெண்டான குவாலிட்டி இருக்குது. அதோடைய பேட்டரி லைஃப் உண்மையிலே ஒரு நல்ல குவாலிட்டி இருக்குது. அண்ட் அதோட சார்ஜிங்லாம் வந்து உண்மையிலே ஒரு அருமையான குவாலிட்டி, 65 வாட்ஸ் கொடுத்துருக்காங்க. அதனால் உண்மையிலே ஒரு சார்ஜிங் வந்து ஒரு சூப்பரான இதாக இருந்தது. ஏன்னா என்னுடைய டக்கு டக்குன்னு போயிடும், சார்ஜ் குறையும். ஸோ ட்ராப் சார்ஜ் கொடுத்தனால ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது, அது ஒரு அட்வான்டேஜாக இருக்குது. அண்ட் அடுத்ததாக பார்த்தோன்னு சொன்னால் இதோட ஒயர்லெஸ் சார்ஜராக இருக்கட்டும், வாட்டர் ரெசிஸ்டன்ட் கொடுத்துருக்காங்க. வாட்டர் ரெசிஸ்டன்ட் சொல்லும்போது தண்ணிக்குள்ளே நம்ம போட்டோன்னு சொன்னால் இதெல்லாம் கன்ஃபார்மாக நம்ம மொபைல் ஒன்றுமே ஆகாது அப்படின்லாம் சொல்ல முடியாது, ஆகும். ஏன்னா வேணா ஒன் போ ஏன்னா வந்து வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் எல்லாம் எலக்ட்ரானிக்ஸ் பொருள் தானே, தண்ணியில் போட்டால் நாசம் ஆக தான் செய்யும். அப்படி இருக்கும்போது நம்ம தண்ணியில் போடாமல் பாதுகாக்கிறது பெஸ்ட். இன்கேஸ் ஏதாவது ரெயினில் போகிறோம், ரெயினி சீசன் ட்ராவல் பண்ணுறோம், நம்மள அறியாமலே மொபைலில் தண்ணி போட்டுச்சு அப்படின்னு சொல்லும்போது இது காப்பாற்றும், வாட்டர் ரெசிஸ்டன்ஸ் நமக்கு காப்பாற்றும், சரிங்களா? அதுதான் வாட்டர் ரெசிஸ்டன்ஸ். மற்றபடி அதோட பெரிய தண்ணியிலே முக்கிய முக்கிய ஃபோட்டோ எடுக்கலாம் அப்படிலாம் ஒன்று பண்ணிடாதீங்க, மொபைலெலாம் நாசம் போயிடும். அடுத்த பார்த்தா டிசைன் நல்லாயிருக்கு, டிசைனைஸ் பார்க்கும்போது ஓகே சூப்பராக இருக்குது. ஃப்ரண்ட் அண்ட் பேக் எல்லா ஒர்க்கும் கிளாசிக் ஃபினிஷ், ஓகே ஒரு டீசெண்டான ஒரு ஃப்ரண்ட் டிசைன் சொல்லலை, ஃப்ரண்ட் டிசைன் எல்லாமே இப்படி தான் வருது. இப்போ எல்லாம் பஞ்ச் ஹோல் வச்சு சைட்லேயோ இல்லை சென்டர்லேயோ பஞ்ச் ஹோல்ஸ் தான் வருது. பேக் டிசைன் ஒரு இன்னோவேஷனான ஒரு நல்ல ஒரு டிசைனாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதோட டிஸ்அட்வான்டேஜ்னு பார்க்கும்போது ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது. ஹீட்டிங் இஷ்யூ வந்து இந்த மொபைலோட டிஸ்அட்வான்டேஜ் ஏன்னு சொல்கிறேன்னு சொன்னால் இது வந்து ட்ரிபிள்8 ப்ராசஸர் கொண்டு ரன் பண்ணக்கூடிய ஒரு டிவைஸ். ட்ரிபிள்8 ப்ராசஸர் வச்சு ரன் ஆகக்கூடிய எல்லா ஃப்ளாக்ஷிப்பும் எல்லா மொபைல்லையுமே இப்போ ஹீட்டிங் இஷ்யூ இருக்குது, அது அந்த ப்ராசஸர்னால் வரக்கூடிய ஹீட்டிங் இஷ்யூ. ஆனால் இந்த ஃபோனில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வாட்டே இருக்குது. சாம்சங் லான்ச் பண்ண S20 Ultra எக்ஸ்னோஸ் ப்ராசஸர், ஆனால் அதுலேயும் ஹீட் இஷ்யூ இருந்தது. சேம் அதே மாதிரி இதுலேயுமே ஸ்னாப் ட்ராகன் ப்ராசஸர் இருந்தாலுமே ஹீட்டிங் இஷ்யூ அதிகமாக தான் இருக்குது. அதுக்கப்புறம் தான் ஓவர் ப்ரைஸ் லிஸ்ட் பார்க்கும்போது இது வந்து அதிகமாகவே இருக்குது. ப்ரைஸ் லிஸ்ட் பார்க்கும்போது அவங்க ஒன் ப்ளஸ் வந்து போனதை லான்ச் பண்ணும்போதெல்லாம் ஓரளவுக்கு டீசெண்டாக ப்ரைஸ் இறக்குனாங்க, இப்போ இந்த தடவை கொஞ்சம் அதிகமாகவே இறக்கிருக்காங்க. ப்ரைஸ் எந்த அளவுக்குன்னு பார்க்கும்போது இது வந்து ரெண்டு வேரியண்ட்டில் லான்ச் பண்ணியிருக்காங்க, 8128 அண்ட் 12256. 8128 வந்து 65,000 12256 வந்து 70,000 லான்ச் பண்ணியிருக்காங்க. அது எல்லாத்துக்கும் ஒரு ₹1 மட்டும் குறைச்சி போடுவாங்க, 69,999 சொல்லி எல்லாம் ₹1 குறைச்சி போடுவாங்க. ஃபேன்ஸ் நம்பர் நினைக்கிறேன், சரி தெரியல, ஓகே அந்த மாதிரி ரிப்போர்ட் எடுத்துக்கிறாங்க. இது வந்து கொஞ்சம் ஓவர் ப்ரைஸ்ன்னு நினைக்கிறேன். அவங்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு 60 அந்த ரேஞ்சில் கொடுத்துருந்தா ஓகே. அவங்க ஒரு இந்த அவங்க கொடுத்துருக்க ஸ்பெக்ஸுக்கெலாம் பார்க்கும்போது இது ஒரு உண்மையிலே சூப்பரான ஒரு அருமையான ஃபோன் அப்படின்னு சொல்லி சொல்லலாம். இப்போவும் சூப்பரான ஃபோன் தான், பட் ப்ரைஸ் வைஸ் பார்க்கும்போது ப்ரைஸ் கொஞ்சம் ஓவரோன்னு சொல்லி கொஞ்சம் நம்ம கொஞ்சம் ஃபீல் ஆகுது, அது ஒரு டிஸ்அட்வான்டேஜ் தான் இருக்குது. அதுக்கப்புறம் இதோடைய இது என்னென்ன கலர் வேரியண்ட்லாம் லான்ச் பண்ணிக்காங்க பார்க்கும், 3 கலர் வேரியண்ட். ஒன்று வந்து மார்னிங் மிஸ்ட்ங்கிற கலர், அதை நான் கையில் வச்சுருக்கேன் பார்த்தீங்களா, சேம் இதே கலர், இந்த கலர் நல்லா இருந்துச்சு ஓகே. இந்த கலர் இன்னொரு கலர்னு பார்க்கும்போது பைன் க்ரீன்ங்கிற இன்னொரு கலர், மூணாவது கலர் பார்க்கும்போது பிளாக் கலர். மொத்தமாக இந்த மூணு கலரில் ஒன் ப்ளஸ் லான்ச் பண்ணியிருக்காங்க. வேறு புதுசாக ஏதாவது கலர் லான்ச் பண்ணுவாங்களான்னு சொல்லி தெரியல, இன்கேஸ் லான்ச் பண்ணாங்கன்னா பார்ப்போம் நம்ம. ஆக மொத்தம் பார்க்கும்போது இதுதான் இந்த மொபைலுக்கு உண்டான கம்ப்ளீட் நீட் ரிவ்யூ, சரிங்களா? இந்த மொபைலில் வந்து உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகங்கள் இல்லைன்னா உங்களுக்கு ஏதாவது ரிவ்யூவில் சொல்லதுக்கு விட்டு போயிருந்ததுன்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய கேள்விகளுக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் அளிப்பேன், சரிங்களா? அண்ட் அது மட்டும் இல்லாமல் இந்த மொபைல் ரிவ்யூ இவ்வளோ கஷ்டப்பட்டு போடுறது காரணமே உங்களுடைய சப்போர்ட் வேணும். அது மட்டும் இல்லாமல் இனியும் நாங்கள் தொடர்ந்து உங்களுடைய நாங்கள் இந்த மாதிரி ஒவ்வொரு மொபைல் லான்ச் ஆகும் போது போட்டுக்கிட்டே இருப்போம், வீடியோ போட்டே இருப்போம். அப்போ அது எல்லாத்துக்குமே உங்களுடைய சப்போர்ட் தேவை, எங்களுடைய பேக் போன் மாதிரி உங்களுடைய சப்போர்ட் எங்களுக்கு எப்பவுமே தேவைப்பட்டே இருக்கும். அதனால் இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தாலும் பிடிக்காட்டாலுமே எங்களுக்கு வந்து லைக் கமெண்ட் சப்ஸ்கிரைப்லாம் பண்ணுங்கள், மறக்காமல் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள், சரிங்களா? ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். நம்மளுடைய ட்ரீம் மீடியா என்டர்டெயின்மெண்ட் உங்களுக்கு எல்லா விதமான எலக்ட்ரானிக்ஸ் கேமரா இருந்தாலும் சரி, ஃபுட் ரிவ்யூ கூட இனி ஃப்யூச்சரில் நாங்கள் பண்ணலான்ட்ருக்குறோம். அண்ட் ஷார்ட் ஃபிலிம்ஸ் எல்லாமே நாங்கள் இனி இப்போ பண்ணலான்ட்ருக்கோம். ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் பேக்கேஜ் ஆகிட்டு நாங்கள் உங்களுக்கு பண்ணலான்ட்ருக்கோம். ஸோ ப்ளீஸ் சப்போர்ட் அஸ், தேங்க்யூ, பை.